ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். நம்ம சாக்லேட் சாஸ் கடையில் வாங்கினா அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கோங்க. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவில் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த சாக்லேட் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாக்லேட் சாஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க. அதை நான் பேனில் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் தான் நான் சேர்க்குறேன். அடுத்ததான் இது கூட சேர்க்கறதுக்காக கொக்கோ பவுடர் தான் சேர்க்க போகிறோம். அதை நம்ம சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. மைதா தேவையில்லைனா நீங்கள் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், அடியில் கட்டிகள்லாம் தங்குது. இதை நம்ம ஸ்பூனில் உடச்சி விட்டோம்னா அது எல்லாமே வந்துடும். பாருங்கள், இப்போ கட்டிகளே இல்லை, சுத்தமாக இறங்கிடுச்சு. இதை நாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பொருட்கள்லாம் சேர்க்கும் பொழுது நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்க்கும் பொழுது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா லிக்விடாக வரும். நம்ம சேர்த்த சர்க்கரை பாருங்கள், நல்லாவே கரைஞ்சிட்டு நல்லா லிக்விடாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். லிக்விடாக ஆகிட்டு இப்போ தான் நமக்கு நல்ல திக்னஸ் வருது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும். நம்ம பட்டர் சேர்த்து விட்டுடலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அதுவே கரைஞ்சிரும். 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. நான் வெண்ணிலா எசன்ஸ் தான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த பட்டரும் கரைஞ்சிரும், நல்ல திக்னஸும் நமக்கு கிடைக்கும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த சாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம அடுப்பில் வச்சதுலேருந்து இறக்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பட்டர் சேர்த்துட்டு நான் 3 நிமிஷமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்குறேங்க. பாருங்கள், இப்போ திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்படி நம்ம கரண்டியில் எடுத்துகிட்டு இப்படி ஊற்றணும்னா பாருங்கள், ரொம்ப தண்ணியாக ஊற்றலை, கொஞ்சம் திக்காக இருக்குது. இது இன்னும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் திக்காகிடும். இந்த திக்னஸ் இருந்தால் நமக்கு போதும், கரெக்டாக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த சாக்லேட் சாஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேக், ஐஸ்கிரீம், டெசர்ட்லாம் பண்ணும்பொழுது அதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் போயிட்டு வாங்கினா நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கோங்க. நம்ம வீட்டில் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவில் ரொம்ப ஈஸியாக இந்த சாக்லேட் சாஸை ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் சாஸ் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஐஸ்கிரீம், கேக் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோர் ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.